ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்கேம் வந்து நடந்துச்சு, மணி ரிலேட்டடான ஸ்கேம்ஸ் தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பேசலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ ஸ்கேம், இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் பண்ணக்கூடிய ஸ்கேம்ஸ். இதை பற்றி தான் நம்மக்கு இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பார்க்க போகிறேன். அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கிட்டேன். ஏண்டா அந்த பேர்லாம் பார்க்காத, அதில் இருக்க எல்லா நம்பர்கிட்டையும் கடை வாங்கிட்டேன், கஸ்டமர் கேர்ட்ட மட்டும் தான் இன்னும் கேட்கல. 2023 வந்து லோன் வாங்குறதுங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடாக ஆயிடுச்சு அப்படி சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாமே டிஜிட்டலாக ஆயிடுச்சு. இப்போ வந்து பேப்பர்லெஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால பேப்பர்லெஸ்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக லோன் வாங்கிடலாம். நிறைய மொபைல் ஆப்ஸ்லேயே பார்த்திங்கனா லோன் கொடுக்காங்க. அதே தாண்டி பார்த்திங்கன்னா பேங்க்லேயுமே வந்து ஆன்லைன்லேயே லோன் வாங்கி கொடுக்குறாங்க. நிறைய ஃபினான்ஷியல் பேங்க்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன் கொடுக்குறாங்க. இதுக்கு மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு அண்ட் உங்களோட பேன் கார்டில் இருக்க சிவில் ஸ்கோரை செக் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்டரியா இருக்கோ அந்த கேட்டரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லோன் கொடுக்காங்க. இப்போது நீங்கள் எல்லா லோனுமே வாங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப இக்கட்டான சூழலில் வந்து உங்களுக்கு ஒரு பணத்தை விருப்பத்தில் நீங்கள் எல்லா ஆப்லேயுமே வந்து ஏ டு இசட் எல்லா ஆப்லேயுமே லோன் வாங்கியிருக்கீங்க. பேங்க்ல லோன் இருக்குது, கிரெடிட் கார்டு லோன் இருக்குது, டெபிட் கார்டு லோன் இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது, எல்லா லோனும் இருக்கும்போது உங்களுக்கு இதையும் தாண்டி ஒரு லோன் கொடுப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் இஎம்ஐ சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து இஎம்ஐல வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேமும் சொல்லவா ஒருத்தங்களோட தேவைக்கு அவங்க வந்து இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன மாதிரி ஸ்கேம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பணத்தை வைக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணீங்க, பேங்கில் ட்ரை பண்ணால் ரிஜெக்ட் ஆகிட்டு நீங்கள் ஆன்லைன் ஆப்பில் ட்ரை பண்ணீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு லோன் இருக்கலாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு பொருளாக வாங்கி அதை வந்து விற்று நீங்கள் காசு வாங்கிக்கலாம் மெத்தடை வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஸ்கேம் ரேட்டில் சொல்லவா இல்லைனா வந்து இது எப்படி சொல்லலாம் எனக்கு தெரில. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்களுக்கு வந்து காசு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கி அதை வந்து செகண்டில் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கேஷை வாங்கி நீங்கள் மாதம் மாதம் இதுக்கு இஎம்ஐ கட்டிடலாம். உங்களோட பர்சனல் தேவைக்கு அவங்ககிட்ட வந்து காசு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தா அந்த மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறேன் டீட்டெயிலாக என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லோன் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க, நான் உங்கள் லோன் ரிஜெக்ட் ஆகிட்டு அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு மொபைலில் வந்து ஈஸியாக இஎம்ஐல வாங்கிடலாம். ஏன்னா ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் போய்ட்டு இவங்க வந்து மொபைலில் ஈஸியாக இஎம்ஐல வாங்கிடலாம். இங்கே தான் வந்து நோ கேஷ் இஎம்ஐ, ஜீரோ டவுன் பேமெண்ட் இஎம்ஐ, அதுக்கப்புறம் இனிஷியல் பேமெண்ட் இஎம்ஐ, இந்த மாதிரி நிறைய லாட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஈஸியாக அந்த ஜீரோ டவுன் பேமெண்ட் இஎம்ஐல கிடச்சிடும். அப்போ 100,000 ஃபோன் S23 Ultra இல்லை வந்து iPhone 15 வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட் வந்து லோன் வாங்கி இஎம்ஐயில் போட்டு அந்த ஃபோனை வாங்கிடலாம். அந்த ஃபோனை வாங்கி என்ன பண்ணலாம்னா நீங்கள் செகண்ட் ஹேண்டில் தனியாக வந்து நிறைய கடலாஸ் நடத்திட்டு இருப்பாங்களா, அது என்ன புதுசாக யூஸ்டு ஃபோன்ஸ்லாம் வாங்குவாங்களா, அவங்கள்ட்ட வந்து வித் பில்லோட நான் இன்றைக்கி தான் அந்த ஃபோனை வாங்கியிருக்கேன், உங்கள்கிட்ட கொடுக்கேன், எனக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டாக காஸ்ட் தேவைப்படுறதுல உங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்னா அவங்க வந்து நம்ம வாங்கின ப்ரைஸோட கிட்டத்தட்ட வந்து ஒரு 5,000-10,000 நீங்கள் அடித்து பேசுனா வந்து 2,000 குறைச்சி கூட வாங்கிடுவோம். அப்படிங்கும்போது அந்த காசு நீங்கள் உங்கள் பர்சனல் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கேம்னு சொல்லவா இல்லைனா வந்து ஒரு மனசோட தேவைக்கு அவன் எப்படிலாம் லோன் வாங்குறான் அப்படிங்கிற வந்து விஷயத்தை வந்து அவன் துவச்சிருக்கானா அப்படின்னு சொல்கிறான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ ஸ்கேம்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ஸ்கேம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போச்சு, மெயினாக ஐஃபோன்ஸு பேங்க் ரிலேட்டான ஆஃபர்ஸ்லாம் போச்சு. இதை தான் நானும் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபோன் வந்து வாங்கியிருந்தேன், அதை வந்து சொல்லி இந்த ரீசெண்டான வீடியோ சொல்லியிருந்தேன். இப்போது இதில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு பர்சனலாக வந்து அஃபெக்ட் ஆனால் தான் இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ஸ்கேம் நடக்குது எனக்கு தெரியும் வந்து கம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து இஎம்ஐல வாங்குகிற பட்சத்தில் ஃப்ளிப்கார்ட்டாக கூட அமேசான் கூட இஎம்ஐல வாங்கினா அந்த பொருளுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்னு சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் ஆத்தரைஸ் இருப்பேன். என்ன ப்ராண்டில் நீங்கள் மொபைலோ என்ன பொருள் வாங்கிக்கணும் அந்த ப்ராண்டில் கொடுத்து தான் நீங்கள் சர்வீஸில் கொடுத்தா ரீப்ளேஸ் பண்ணணும். அதுலேயும் வந்து பெரிய ஸ்கேம் நடக்குது, அதை வந்து நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இது வந்து இப்போ ஊரில் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் போட்ட ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தால நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து ஒரு மொபைலை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து 7 days ரிட்டர்ன் பாலிசி இருக்காது. மேக்ஸிமம் நிறைய மொபைல்ஸ் இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் இஎம்ஐல வாங்கினா ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்காது, ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இஎம்ஐல வாங்கும்போது உங்கள் பேரில் இஎம்ஐ போடும்போது ஒரு டாக்குமெண்டேஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு பிடிப்பாங்கல்ல, அதாவது நீங்கள் 30,000 பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு 500 வந்து 600 டாக்குமெண்டேஷன் சார்ஜ் போடுறாங்க. அப்படிங்க பட்சத்தில் நீங்கள் அந்த ரிட்டர்ன் போட்டிங்கன்னா அந்த சார்ஜ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அதில் நிறைய என்ன பண்ணுவாங்க, ஒரு 1,000 நமக்கு வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஃபோன் வந்து ரொம்ப மோசமாக நல்லா தான் இருக்குது இந்த மைண்ட் செட்டில் வந்து வாங்கிடுவாங்க. என் ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னா அவள் வந்து இஎம்ஐல தான் வாங்கியிருந்தான், அவனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லை அமேசானில். பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட M-series ஃபோன் வாங்கினா கிட்டத்தட்ட 18,000 அந்த ஃபோன் நோ காஸ்ட் இஎம்ஐல பஜாஜ் ஃபினான்ஸில் போட்டான். வாங்கி பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு இதெல்லாம் வந்து அவன் 15 ஆர்டர் போட்டான், அவனுக்கு 18 வந்துருக்கு. அதில் என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து மொத்தம் வளர்ந்துச்சு, ரெண்டாவது வந்து ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட் அதாவது அமேசான் சைடு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து அக்செப்டபிள் இருக்குது, நீங்கள் வந்து லோக்கல் லெவலில் சாம்சங் சர்வீஸ் சென்டர் போய் கொடுத்து வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்படியே அவங்க சொல்லலை, அதுக்கு முன்னாடி நாங்களே வந்து எங்களோட சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவும் வரல.
திரும்பி கால் பண்ணி கேட்டதுக்கு நீங்களே லோக்கலில் உள்ள சாம்சங் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாம்சங் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நாங்கள் வந்து போன பட்சத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து என்றைக்கு பொருள் ஆர்டர் போட்டீங்களோ அதுலேருந்து 7 நாளுக்குள்ளே வந்து எனக்கு வந்து நீங்கள் பொருளை கொடுத்தா தான் என்னால் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இங்கே ஜென்ரேட் பண்ண முடியும், ஸோ அதாவது என்னால் வந்து இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அமேசான் சைடில் வந்து கால் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, கஸ்டமர் சர்வீஸ் சாம்சங் சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாம்சங் கண்டிஷன்ஸ் அவைலபிள் இல்லை, வந்து நீங்கள் என்னைக்கு பொருள் வாங்கியிருக்கீங்க அதுலேருந்து 7வது நாள் முன்னக்கூட்டியே நீங்கள் வந்து பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்க கொடுத்தா தான் அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்களாம். இப்போது நான் வந்து ஒரு புது ஃபோனு 10,000 கொடுத்து புது ஃபோன் வாங்கியிருக்கேன், அது எனக்கு வந்து டிஃபெக்டாக இருக்க பட்சத்தில் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியல, அதுக்கு நான் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும். இது வந்து கஸ்டமராக ஃப்ளிப்கார்ட் அமேசான் சைடில் வந்து என்னோடய கோரிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் நீங்கள் விற்கிற பட்சத்தில் நீங்கள் ஆஃபர்லாம் கம்மியாக வச்சு விற்கீங்க அது ஓகே தான், கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து புது ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தங்க ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்து மால்ஃபங்க்ஷன் இருக்கோ அதை தெரிஞ்சு தான் வந்து நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் திரும்ப தருவாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஸ்கேம்ஸ் தான் வந்து எப்படி வெளியாது வந்து எனக்கே ஒரு ஐடியா கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வாங்குறோன்னா இப்போ ஆஃப்லைன் ஸ்டோரில் ஃப்ளிப்கார்ட் அமேசான் வந்து ரேட் கம்மியாக இருக்குது, பிக் பில்லியன் டிஸ்லேருந்து வாங்கலாம். இதே நீங்கள் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் போனால் அதோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்க நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் போகிறோம். ஆனால் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாக ஒரிஜினலான ப்ராடக்டை கொடுக்காங்க அப்படின்னு நம்பி வாங்கலாம். ஏன்னா எந்த ப்ராப்ளம் தான் நீங்கள் ஈஸியாக வந்து அந்த கடையில் கொடுத்துடலாம். அந்த எனக்கு இந்த மாதிரி ஃபோன் ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் ரிட்டர்ன் ரிப்ளேஸ்மெண்ட் போனாலும் அவங்களே எல்லாம் பண்ணி தருவாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி அவனுக்கு ஆர்டர் டெலிவரி கொடுத்து அதில் வந்து திருப்பி ஏதாவது டிஃபெக்ட் ஆகி அதை ரிட்டர்ன் போட்டோம்னா அது ஒரு 3 நாள் ஆகி அதுக்கு அவர் நம்ம 1000 கம்மியும் பண்ணி ஒரு பெரிய ப்ரொசீஜராக போகுது. அதனால் எனக்கு வந்து என்ன கஷ்டமாக்குன்னு ஒரு 40,000-50,000 பொருளை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஸோ தட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஒரே ஸ்கேம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட நினச்சேன், நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிட்டேனா, இதெல்லாம் வந்து நான் சொன்னது உங்களுக்கு புரியலனா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் தொடங்கி இதே மாதிரி அடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள், இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.